இப்போஸ் நம்ம வீடியோ இன்றைக்கி என்ஏடியில் உள்ள ஒரு டூ இம்பார்ட்டன்ட் பேசிக் டாப்பிக்கை பற்றி இருக்க போது. அதில் ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வித்தவுட் ஆதாரில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்களுக்கு ஒரு சின்ன டீட்டெயில்ஸ் கொடுக்க போகிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹவு டு சேஞ்ச் யுவர் பர்சனல் டீட்டெயில்ஸ் ஆன் என்ஏடி, அதாவது நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸாட்ட எப்படி வந்து நீங்கள் வந்து பர்சனல் டீட்டெயில்ஸை மொபைல் யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன். ஆல்ரெடி இந்த வீடியோ ஆல்ரெடி பர்சனல் டீட்டெயில்ஸ் சேஞ்ச் பண்ண தெரியணுங்களாங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணியிருந்தேன். தென் ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம வித்தவுட் ஆதாரில் உள்ளவங்களுக்கு ஒரு சின்ன டீட்டெயில்ஸ், அதாவது வித்தவுட் ஆதார் ரெஜிஸ்ட்ரேஷன் மெத்தட் எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னா, ஆல்ரெடி ஆதார் ஐடியில் மொபைல் நம்பர் நிறைய பேருக்கு அட்டாச் ஆகியிருக்காது, அட்டாச்மெண்ட் பண்ணலை, தென் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு அல்டர்னேட்டிவாக தான் இந்த வித்தவுட் ஆதார் கொண்டு வந்திருக்காங்க. இல்லைனா ஆதார் ஐடி இல்லாதவங்களுக்கு வித்தவுட் ஆதார் அல்டர்னேட்டாக கொண்டு வந்திருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா வித்தவுட் ஆதாரில் என்டர் பண்ணவங்களுக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன்னா, இன்கேஸ் யுவர் ரெஜிஸ்ட்ரேஷன் வித்தவுட் ஆதார் யூ வில் நீட் டு விசிட் யுவர் யூனிவர்சிட்டி ஆர் காலேஜ் ஸ்கூல் டு ரிவ்யூ அண்ட் வெரிஃபை யுவர் ரெஜிஸ்ட்ரேஷன், அதாவது உங்கள் காலேஜ் அல்லது ஸ்கூல்லே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வித்தவுட் ஆதாரில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்களுக்கு உங்களுக்கு வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிடுவாங்க. தென் இதனால் ஒரு ப்ராப்ளமும் இல்லை, தென் ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் அவ்வளோதான். ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் வித்தவுட் ஆதார்லாம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் எதாவது ப்ராப்ளம் உண்டான்னு கேட்டாங்க. தென் அதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் இவ்வளோ தான், தென் இதில் நோ ப்ராப்ளம், இதில் ஒன்றுமே இல்லை. நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து வெரிஃபிகேஷன் உங்கள் காலேஜ் இல்லைனா ஸ்கூலே வெரிஃபிகேஷன் பண்ணிவிடுவாங்க, தென் இதில் ஒரு ப்ராப்ளமும் இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து எப்படி பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து மொபைலில் சேஞ்ச் பண்ணலாம் பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ஐடி லாகின், அதாவது என்ஐடி ஸ்டூடெண்ட்ஸ் லாகினில் போய் உங்கள் இப்போ ஐடியும் நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்டையும் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ண அப்புறம் பார்த்திங்கன்னா மை ஆக்டிவிட்டீஸ் அண்டு மை அக்கௌண்ட்ஸ்ன்னு டூ ஆப்ஷன் டாப்பில் இருக்கும். தென் அதில் பார்த்திங்கன்னா மை அக்கௌண்ட்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் உள்ளது வியூ அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், இதில் பார்த்திங்கன்னா சேஞ்ச் பாஸ்வேர்டுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, நீங்கள் இது வழியாக பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாஸ்வேர்டு வந்து ஆல்ரெடி அக்கௌண்ட்டே ஓப்பன் ஆகலை அப்படின்னுள்ளவங்களுக்கு ஒரு பாஸ்வேர்டு எப்படி சேஞ்ச் பண்ணலாம், இல்லாட்டி யூசர் ஐடி அண்டு பாஸ்வேர்டு வந்து ஃபர்காட் ஆகிட்டுனா நீங்கள் எப்படி எடுக்கலாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ண அப்புறம் இதில் வியூ அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெப் டூ வந்து இதில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகிடும், உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸில் இருக்கும், இதில் எடிட் ப்ரொஃபைல் கொடுத்துக்கோங்க. எடிட் ப்ரொஃபைல் கொடுத்த அப்புறம் டேரெக்டாக இதே மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகிடும், உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் வரும். இதில் ஆஷ் கலரில் இருக்க பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆஷ் கலரில் இருக்க நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது, அது ஆதார் நம்பர் இருக்குது, என்ஐடி நம்பர், என்ஐடி ஐடி நம்பர் இருக்கும், நெக்ஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் நேம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பர்சனல் நம்பர்ஸ் இந்த ஆஷ் கலரில் இருக்கிறது சேஞ்ச் பண்ண முடியாது. சும்மா பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபாதர்ஸ் நேம் பர்சனல் டீட்டெயில்ஸில் உங்கள் ஃபாதர்ஸ் நேம் அண்ட் மதர்ஸ் நேம் அந்த மாதிரி ஒயிட் பிளாங்காக இருக்குது, தென் அதில் வந்து நீங்கள் வந்து உங்கள் நேமை வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். தென் இல்லை சம் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்காங்க, தென் அதுபடி நீங்கள் வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எல்லா ப்ராசஸும் கம்ப்ளீட் பண்ண அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ் சேஞ்ச் பண்ண முடியுமோ சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ண அப்புறம் பார்த்திங்கன்னா கீழே பார்த்திங்கன்னா இமெயில் அண்டு இமெயில் ஓடிபி அண்டு மொபைல் ஓடிபி லெஸ்ட் பார்த்திங்கன்னா ஐ அக்ரி டு தி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாத்தையும் கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. கிளிக் பண்ணி விட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா சப்மிட் கொடுத்துங்க. இது ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் இமெயில் அண்டு மொபைல் நம்பருக்கு ரெண்டுக்குமே சேம் டைமில் ஒரு டூ டூ டிஃப்ரெண்ட் ஓடிபி வரும். தென் இதில் பார்த்திங்கன்னா டூ டிஃப்ரெண்ட் ஓடிபியும் நீங்கள் என்டர் பண்ண அப்புறம் தான் உங்களுக்கு பர்சனல் டீட்டெயில்ஸ் சேஞ்ச் பண்ண முடியும். தென் மஸ்ட் நீங்கள் வந்து டூவும் கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. சிங்கிள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒன் ஓடிபி தான் வரும், தென் சேஞ்ச் பண்ண முடியாது. தென் டூவை கிளிக் பண்ணி பர்சனல் டீட்டெயில்ஸை நீங்கள் ஈஸியாகவே சேஞ்ச் பண்ணிக்கலாம். தென் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது நியூ அப்டேட்ஸ் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பை.